ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபிட்நாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எஸ் இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, நார்மலா எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஒர்க் அவுட் பண்ண போகும்போது யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹெட்செட்டோ ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஏதாவது ஒன்று வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. மார்க்கெட்ல நிறைய ஹெட்செட் அவைலபிளா இருக்கு, பட் எங்களுக்கு எந்த ஹெட்செட் ஒர்க் அவுட் பண்ணும்போது சூட்டபிளா இருக்குங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு கொஞ்சம் வியூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி மார்க்கெட்ல இருந்து ஒரு பெஸ்ட் இயர்பேர்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம், இன்னைக்கு அந்த இயர்பேர்ட் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். பீட்ரான் பேஸ்பட் கிளாசிக் இயர்பேர்ட் தான் இது. ஸோ இந்த இயர்பட்ல நம்ம பெருசாக ஒன்றும் டீட்டெயிலான பார்க்க போகிறது இல்லை, நமக்கு தேவையான நாலு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பேட்டரி பேக்கப், அதுக்கப்புறம் அது காதில் எப்படி இருக்குது, எக்கனாமிக்ஸ் டிசைன், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட சவுண்ட் எஃபெக்ட். இந்த நாலு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இதோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு லோ ப்ரைஸில் ஒரு குட் ப்ராடக்ட் வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே, இதை வந்து நான் 2 days யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் நான் பண்ணுற எல்லா யூடியூப் வீடியோஸும் இந்த ஹெட்செட் போட்டுட்டு தான், சாரி இந்த இயர்பட் போட்டுட்டு தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரியல் ரிவ்யூ, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வாங்க நம்ம இதோட ஸ்பெக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட கேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து மேக்னெட்டிக் கேஸ். நான் உங்களுக்கு லாஸ்ட் இந்த இயர்பட்டை வந்து இந்த மேக்னெட்டிக் கேஸ்க்குள்ளே வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரெஷரோ எதுவுமே ஆக்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இயர்பட்டை இதில் ரிலீஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போவோம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி இருக்குது, சின்ன ரொம்ப காம்பேக்ட் டிசைன் தான். நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம், அங்கே பார்த்து ஜஸ்ட் ஒரு வரலையே நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆயிருது, ஸோ அதுலேயும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்மளோட இயர்பட் வந்து இதில் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த இயர்பட கழட்டி உள்ளே வச்சு காட்டுறேன், ஏன்னா இந்த இயர்பட்டில் தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம், இதோட பேட்டரி பேக்கப். இதில் வந்து மொத்தம் 100 hours ஸ்டாண்ட்பை பேட்டரி பேக்கப் வந்து இருக்குது, விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேங்க் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இயர்பட்லேயும் வந்து 40 mAh பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 40 mAh, இதில் ஒரு 40 mAh ஸ்டோர் பண்ணும். இதோட பிளே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 hours கண்டினியூஸாக மியூசிக் ப்ளே பண்ணலாம், 3.5 hours கண்டினியூஸாக நீங்கள் பேசலாம். நீங்கள் நார்மல் மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா 1 day ஃபுல் பேட்டரி பேக்கப் இந்த இயர்பட்டுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதோட டிசைன் பார்க்கலாம், நான் அதை வந்து காப்பு தான் வச்சிருக்கிறேன், நீங்களே பாருங்கள். நான் எப்படி ஷேக் பண்ணாலும் எப்படி ஆக்கினாலும் இந்த இயர்பட் வந்து விழாது. இதை போட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணியிருக்கேன், ரன்னிங் பண்ணியிருக்கேன், ஜாகிங் போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். இயர்பட் இந்த காலில் இருந்து விழுந்ததே கிடையாது. ரொம்பவே எர்கனாமிக்ஸ் டிசைன் சொன்ன மாதிரி கரெக்டாக நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. நார்மலாக எனக்கு எந்த ஒரு ஹெட்ஃபோனும் என் காலில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது, நான் உள்ளே எடுத்து திருப்பி வைப்பேன். பட் இதை போட்டு நான் இப்படி ஆட்டியிருக்கேன், படுத்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், பட் இது விழுந்ததே கிடையாது. ஸோ இதோட எர்கனாமிக்ஸ் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி, இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கிறாங்க, மெட்டல் கிடையாது. அந்த மாதிரி இதில் வந்து டச் சென்சார் கிடையாது. நீங்கள் மெயினாக வந்து கேட்கலாம், எப்படி இவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன ரீசன்னா, இதில் வந்து டச் சென்சார் வந்து கிடையாது, இதில் வந்து பட்டன் சிஸ்டம் தான். ஸோ டச் சென்சார் கூட ஃபெயிலியர் ஆகலாம். நீங்கள் சில டைம் மல்டி டேப் பண்ணுவீங்க, சிங்கிள் டேப் பண்ணுவீங்க, டச் சென்சார் ஒர்க் ஆகாது. பட் பட்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கிளியராகவே ஒர்க் ஆகும். ஸோ இதுலேயும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ குவாலிட்டி, பேட்டரி பேக்கப், அதுக்கப்புறம் அதோட டிசைன், எல்லாத்துலேயுமே சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 999 பட்ஜெட்டுக்கு, இதோட ப்ரைஸ் நான் இப்போ சொல்கிறேன், இதோட நான் ஆர்டர் பண்ணும்போது இது 999, எனக்கு வந்து ஒரு 4 days இந்த ப்ராடக்ட் வந்து கையில் கிடச்சிது. ஸோ இந்த 999 பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது இந்த இயர்பட் வந்து. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணலாம். இது என்னோட ரியல் ரிவ்யூ தான், இது எதுவுமே மார்க்கெட்டிங் பேஸோ எதுவுமே கிடையாது. என்னோட வியூஸ்க்காகவே நான் ஸ்பெஷலாக இந்த இயர்பட் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இயர்பட்டை நான் ஃபெயில் ஆகலை, ஏன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த பீட்ரான் கிளாசிக் பேஸ்பட் இயர்பட்டை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதே மாதிரி லைட்னு ஒன்று இருக்குது, லைட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அதாவது நீங்கள் இயர்பட்டை ரிலீஸ் பண்ணால் உள்ளே போய் உட்காராது, நீங்கள் ஒரு ப்ரெஷர் ஆட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். ஆனால் இது வந்து மேக்னெட்டிக் கேஸ், ஸோ நீங்கள் எடுத்து கழட்டி வச்சிடலாம். ஸோ ஸ்பெக் ஃபீச்சர்ஸ் எல்லா வயசுலையும் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா பீட்ரான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்பட்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நம்பிக்கை அந்த இயர்பட் வாங்கலாம்.
8 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் கண்டிப்பா நிக்கும். நீங்க வந்து 60% வச்சு சாங்ஸ் ஹியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்ஸ் அப்பப்போ வரும்போது அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 8 hours வரை பேட்டரி நிற்கும். ஏன்னா நான் 2 டேஸ் டெஸ்ட் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இதுக்கு ரீஃபண்ட் பாலிசி இருக்கு, உங்களுக்கு வாங்கி ஏதாவது சார்ஜ் ஏதாவது ஆகலைனாலும் நீங்க பிளிப்கார்ட்லேயே ரீஃபண்டும் பண்ணிடலாம். ஸோ பிரச்சனையே இல்லை, சூப்பர். இந்த இயர்பட் வந்து நான் எல்லாருக்குமே நான் ப்ரிஃபர் பண்றேன், எல்லாருமே இந்த இயர்பட் வந்து வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் வீடியோ. இப்போ நான் மேக்னெட்டிக் கேஸில் வச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்ல விட்டுட்டேன், பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த வீடியோட கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இப்போ நான் அதை வச்சு காட்டுறேன். பாருங்க, எந்த பிரஷரும் ஆட் பண்ண தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணாலும் போதும் மேக்ஸிமம். அவ்வளோ முடிஞ்சு.